Nyamber Ganes. ஜூஸ் நீங்கள் எப்படி நான் தயார் பண்ணுறீங்க? கரும்பு, லெமனு, இஞ்சி, ஐஸு இது போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இதை ஒரிஜினலாக கொடுக்குறேன். ஆமாம், இது கலப்படம் இல்லை. இது உடலுக்கு முழு ஆரோக்கியமான ஒரு உணவு தானேண்ணா? இது மஞ்சள் கமலுக்கு நல்லது, இரும்பு சத்துக்கு நல்லா இருக்குது. அப்போ வெயில் காலத்துக்கு வேறு வேலை வராது. அந்த இதை குடித்தா, கரும்பு சாறு குடித்தா வெயிலுக்கு நல்லது. உங்களுக்கு வியாபாரம்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? மக்கள் இதை விரும்பி சாப்பிட்றாங்களா? இந்த மாதிரி வெயிலுக்கு நல்லா வியாபாரம் போகும், மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 மாதம் இல்லை 3 மாதம் கொஞ்சம் வருமானம் இருக்கும். மக்களுக்கும் செய்கிற மாதிரி இருக்கும், எங்களுக்கும் வருமானம் கிடைக்குது. ஃபேண்டா இருக்குது, ஃபேண்டா இருக்குது, பெப்சி அப்படின்னு உங்களுக்கு வெளிநாடு குளிர்பானங்கள் இருந்தாலும் நீங்கள் இதையும் விரும்பி குடிக்கிறீங்க? இது வந்து என்னோடய கெமிக்கல் கிடையாது. இது வந்து விவசாயத்தில் உற்பத்தி ஆகி கரும்பில் உற்பத்தி ஆகி அந்த சால்ட்டை இப்போ நம்ம இயற்கையோடனால அந்த கரும்பு ஜூஸ் சாப்பிடுவோம். விலை எப்படின்னா, இது இந்த விலை, இது விலை அதிகமாக நினைக்கிறீங்களா இல்லை அது அது இப்போ மற்ற வெளிநாட்டு குளிர்பானங்கள் உங்களுக்கு விலை அதிகமாக தெரிகிறதா? வெளிநாட்டு குளிர்பானம்ன்றது எனக்கு நினைக்க முடியாது. விலை வந்து இது தரமான விலை தான், ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது. கரெக்டான விலை, தரமான விலை தான். இது இது இதில் எடுக்கிறதுல ஊட்டச்சட்டு, நாள் சட்டு, இடுப்பு சட்டு, இதில் எவ்வளோ சத்து வகைகள் இருக்குது கரும்பு ஜூஸில். அதனால் அது சாப்பிட்ட உடம்புக்கு நல்லா இருக்கும். எனக்கு இந்த கடை இங்கே நடத்திட்டு இருக்கீங்களாண்ணா, உங்களுக்கு இதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதா? பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை. ஆமாம், நாங்கள் நடத்த போகிறது ஒரு 4 மாதம் தான் நடத்துவோம். 4 மாதம் நடத்துவோம், அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சீசனுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த வியாபாரம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே செய்ய மாட்டீங்க. அதோட அதுக்கப்புறம் என்ன வியாபாரம், என்ன வேலைகள் செய்வீங்க? அதுக்கப்புறம் ஹோட்டல், டீ கடை, அந்த மாதிரி மற்ற வேலை எந்த வேலைக்கு கூப்பிட்றாங்களோ அந்த வேலைக்கு போயிடுவோம். வெளிநாடு குளிர்பான என்ன கலக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் உங்கள் கண்ணு முன்னாடியே தான் அவங்க எல்லாத்தையும் செய்ய போகிறாங்க. நீங்கள் பார்த்து சுகாதாரமான முறையில் தான் அவங்களும் உங்களுக்காக எல்லாமே செஞ்சு தராங்க. நீங்கள் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இவங்களை நீங்கள் வளர வச்சிங்கன்னா தான் நம்ம நாடு வளரும், விவசாயம் வளரும். உங்கள் ஐடியா சேனலுடன் இணைந்திருப்பது உங்கள் கஜேந்தர்.